Hey friends, welcome back to my channel Adventure with Jones. Marakkamalum de channel like share and subscribe pannunga. Neenga adhigama like share and subscribe panna panna namakku romba encouraging ah irukum. Ipa pathinga namma Chennai la irundhu adhaadu ennude veetla irundhu oru 62 km vandu travel panni via Minjur Ponneri pathinga na vandu Palaverkadu vandirukonga. Palaverkadu so indha Palaverkadu edhukku famous nu pathinga na inga bayangaramana vandu ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே மீன் நிறையா வந்து பயங்கரமாக வந்து ஏலம் விடுவாங்க. அதெல்லாம வந்து மீன் ரொம்ப சீப்பாக வாங்கலாம். ப்ளஸ் இங்கே போட் ரைடுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து தடா போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மழை பெறாமல் இருந்துச்சு. அப்படியே வந்து டைரக்ஷனை மாற்றிட்டோம். ஸோ டைரக்ஷனை மாற்றிட்டு இங்கே வந்து ஒரு போட் ரைடெலாம் போயிட்டு இங்கே பீச்சும் இருக்குது. ஸோ அப்படியே பீச் முடிச்சுட்டு மீன் அப்படி வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதான் இப்போதைக்கு நம்மளுடைய பிளான். அதுதான் நம்ம போக போகிற போட்டு அழகாக ஏறி உட்காந்தாச்சு. ஏறோம் பாருங்கள். அல்ல போய் உட்காருப்போ டேனி பாருங்க போட்டில் உட்காந்தாச்சு. ஸோ டேனி நிற்காத பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு விதமாக வந்து இதுக்கு வந்து ரேட்டு பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸுன்றாங்க. அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபா, சில பேர் அதுக்குமே 1000 ரூபா கேட்குறாங்க. இன்னும் லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, இன்னும் தூரம் கட்டுறாங்க. அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1500 ரூபான்றாங்க. அந்த 1500 ரூபா நம்ம வந்து பேரம் பேசி 1200 ரூபாலேருந்து 250 ரூபா 300 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து கேட்கலாம். பாய்ஸ் எல்லாம் ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பழையதற்கு அவர் போட்டிங்க எங்களுடைய டீம் இது. சாப்பாடுலாம் வாங்கினேன். வாட்டர் பெரிய வாட்டர் கேன் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆ நல்லா இருக்குங்க இந்த ரைடு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கடலுடைய பேக் வாட்டர்ஸ் இது. ஸோ அந்த கடலுடைய பேக் வாட்டர்ஸ் வந்து எலி ஒரே ஜாலியாக இருக்காரு. இங்கே பாருங்க எலி அண்ட் கேபி ஒரே குஷியாக இருக்கா இங்கே ஜாலியாக. நிறைய அந்த மீன் பிடி படகுகள்லாம் இருக்கு. நீர் காக்காய்னு சொல்லுவாங்க அது இருக்கு. நம்ம பாய் சட்டகாசம் பண்றாங்க. வந்து நம்ம அக்கா வந்து கொஞ்சம் மீட் ஆகிட்டோங்க. டேனி பாருங்க மாசாக இருக்காரு அப்படியே.
சிறப்பாக இருக்காருங்க டேனி. இங்கே பார்த்தீங்களா கோபி வீட்டில் அண்ணா நகரில் லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கதை விட்டு வந்திருக்காரு. கோபி தெளிவாக மாட்ட போகிறாரு அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்தேன். அண்ணா நகரில் லைட் ஹவுஸ் ஏது அவருக்கு நாங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், இந்த லைட் ஹவுஸுன்றதை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள், அதை அப்படியே பிடிச்சாரு. இங்கே பாருங்கள் எல்விஸு அட்டகாசம் பண்ணுவாருங்க இவர். ஓ இப்போ தண்ணி அப்படியே மேலே அடிக்குதுங்க, அம்மையாக தண்ணி அடிக்குது. சூப்பர் சூப்பர் கலக்கலாக இருக்குங்க. சமைக்கலாம் சமைக்கிறாங்க சில பேர், அங்க சமைக்கிறாங்க தூரத்துல. சாண்ட் பார் கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு சாண்ட் பார் இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய், இந்த பாருங்கள் நம்ம கரெக்டாக அந்த சாண்ட் பார்க்குள்ளே இப்போ என்ட்ராக போகிறோம். ஸோ இந்நேரம் கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க, ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி தான் ஆகப்பட்டிருந்தாலுமே வந்து நல்லா பயங்கரமாக இழுத்துட்டு போகுது தண்ணியில் போகுது. இவர் பாருங்கள் இவர் அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அட்டகாசம் பண்ணுறானுங்க ரெண்டு பேரும். இப்போ அந்த சாண்ட் பார்க்குள்ளே வந்துட்டோம், கரெக்டாக நடுவில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் சாண்ட் பார்க். அப்படியே ரெண்டு பக்கமும் அதாவது சுற்றி தண்ணி இருக்குது, நடுவில் நிலப்பகுதி இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது அங்கேயுமே. இதே மாதிரி அங்கேயும் ஒரு சாண்ட் பார் இருக்குது பாருங்களேன், பாடுறேன் வா. கண்டிப்பாக வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரணும். நான் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோடு, பட் அப்போ கூட இங்கே தான் வந்தது கிடையாது, அங்கே அந்த பக்கம் பீச்சில் இருக்கோம். அப்படியே பீச்சோடய நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பட் கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான், சூப்பராக இருக்கும். நான் இந்த சாண்ட் பாரில் செம்மையாக ஆட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பாய்ஸ்லாம், நல்ல ஒரு குளியல் குளிச்சுட்டு அங்கே பாருங்க. சரியான ஹைலைட்டிங் என்னென்னா இந்த சாண்ட் பாரில் ஒரு டீம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கு, ஃபேமிலியாக செம்மையாக பிளான் பண்ணி ஸ்டம்பு இம்புலாம் எடுத்துகிட்டு சரியான கிரிக்கெட்டே விளையாடிட்டு இருக்காங்க பீச்சில் கிரிக்கெட் பாருங்க. பால் நம்ம போயிட்டு வந்துருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இங்கே இப்போ பாய்ஸ் வந்து ஒரு ஃபன் பண்ணுறானுங்க, இப்போ குட்டி பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய பள்ளமாக தோண்டிட்டு அதுக்குள்ளே ஒருத்தரை வச்சுட்டு பாதி வந்து மூடி விளையாட போகிறோம் நாங்கள் இப்போது, அதனால் பள்ளம் தோன்றானு எல்லாம் பள்ளம் தோண்ட தோண்ட இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி வந்துடுதுங்க ஃபுல்லாகவே பாருங்களேன் ஃபுல்லாக
பள்ளம் பள்ளமா தண்ணி வந்துருதுங்க. உடனே என்னம்மா இப்படி பண்றாங்களே, என்னங்க இத்தனை பேர் சேர்ந்து பள்ளம் பண்ணி ஒண்ணா வர முடியல. அவ்வளவுதான் மூணுங்க. அவள சாமியார் குட்டி சாமியாருங்க இவரு. குட்டி செம்மையா குளிச்சோம் இந்த சாண்ட் பார்ல, இந்த பீச்ல எல்லாத்துலயும் குளிச்சோம். ஸோ நம்ம வந்த போட் இதுதான். அப்படியே நம்ம போனா திருப்பி அதே அந்த போட்ல அப்படியே ஏறி கிளம்ப போறோம். இந்த அவங்கதான் கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க, தண்ணி செம்ம க்ளீனாக இருக்குது. அப்படியே நம்மளும் காலை லைட்டை அழைச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். சூப்பராக இருக்கு, அவ்வளோதாங்க நம்மளுடைய போட்டு இங்கே கிளம்ப வேண்டியது தான். ஓகே பாருங்க, எப்படி ஒத்து எப்படி ஒத்துரா கிளம்ப போறோங்க. எல்விஸ் பாருங்க கலக்கலான பொசிஷன்ல போய் உட்காந்துட்டான். இப்படியே கிளம்ப வேண்டியது. ஓகே பாபாய் பழவேற்காடு பசிக்குது. நம்ம வாங்கிட்டு வச்சிருந்த பிரியாணிய இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வச்சிருந்தோம், நல்லா திருப்பி சாப்பிட்டு அப்படியே திருப்பி அங்க போய் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். குட்டி பசங்க பாருங்க மீன் பிடிக்கிறானுங்க. குட்டி பசங்க ஏ